ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேச தெரிந்து கொள்ள கொண்ட தலைப்பு கொரோனாவிலும் பெரியவர். கொரோனாவை குறித்து நம்ம அநேக காரியங்களை கேட்டிருப்போம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஆர்கானிசம்ஸ், அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுச்சு நம்ம பார்க்குறோம். நிறைய உயிர் சேதங்கள், உறவு சம்மந்தமான பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் நிறையா டவுன். ஓகே, நிறைய பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாத சூழ்நிலை, உறவு கொள்ள முடியாத சூழ்நிலை, ஒரு குவாரண்டைன், இப்படி அநேக பிரச்சனைகள் இந்த கொரோனாவில் நம்ம சந்திக்கிறோம். ஒருவேளை இந்த கொரோனாவிலேருந்து தப்பிச்சுக்கொள்ள நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம், க்ளவுஸ் போட்டுக்கிறோம், சானிடைசர் இல்லை சோப் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கொரோனாவை காட்டிலும் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் வரும்போது நான் அதை அப்படி பேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார், இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தை வார்த்தையினாலே படைத்தவர். படைத்தது மட்டும் இல்லை, அவர் உலகத்தை மட்டும் படைத்ததுன்னு நின்று விடல, என்னையும் உங்களையும் அவருடைய சாயலின்படியே உருவாக்கினார், உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தையே நம்ம மேலே ஊதினார்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, என்னை படைத்தவர் எனக்காவது சார். அவர் எப்படி படைத்தார்னா, என்னுடைய தாயின் கருவில் நான் கரு உருவாகும் முன்னமே, அந்த எலும்புகள்லாம் ஃபார்ம் பண்ண முன்னமே என்னை பேர் சொல்லி அழைத்தவர். ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன் கைவிட்டாலும் நம்மளை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தேவன், என்னை கைவிடாதவர், என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், எனக்கு உதவி செய்யவும் ரெடியாக இருக்கிறார், என்னுடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார், உணர்வுகளை புரிந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சதா காலங்களில் நான் உங்களோடனே இருக்கிறேன். அவருக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் என்னோடனே கூட இருக்கிறார், நான் தேவனை தேடி இங்கோ அங்கோ போக தேவையில்ல, அவர் என் கூடவே இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறார், என்னுடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறார், நான் தவறி வழிவிலகி போகும்போது பாதை இதுவே என்று காட்டி எனக்காக பரிந்து பேசுகிறார், என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், தன்னுடைய உள்ளங்கையில் நம்மளை எல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவாமை உள்ளவர். ஓகே, எனக்காக என்னையும் உங்களையும் மீட்டுக்கொள்ள முடியாத தன்னையே கொடுத்துருக்கார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என்னை நேசித்த நிமித்தமாக அவரையே கொடுத்துட்டாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார். எதற்காக மரித்தார்? என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் அகோரமான மனுஷனாக தொங்கினார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக எனக்கு மீட்பை கொடுத்தார். மரித்தவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் மீண்டும் பரமேறி போனார். மீண்டுமாக என்னை சேர்த்து கொள்ளும்படியாக, நியாயத்திற்கும்படியாக மறுபடி வரப்போகிறார். ஒருவேளை நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்வி வரலாம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவன் நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் உணவற்று போனோம், தேவனை தேட மறந்து போனோம், தன் சுயம் நடக்கின்றபடியே நடந்து போனோம், அந்நிய காரியங்களை செய்தோம், பொய் சொன்னோம், ஏமாத்தினோம். நன்மை செய்யணுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள நிறைய நேரத்தில் இருந்துச்சு, ஆனால் நன்மை செய்ய முடியாதபடி நம்மளுக்குள்ள அந்த பாவ உணர்வு நம்மளை தொடர்ந்து பிடித்ததுனால அதுலேருந்து விடுபட முடியாமல் எதையாவது செய்து எதாவது நிரப்பி விடுபடலாம்னு நினச்சோம், ஆனால் முடியவே இல்லைங்க. சந்தோஷத்தினால நிரப்பலாம், இல்லை படத்தினால நிரப்பிடலாம், இல்லை போதையினால நிரப்பிக்கலாம்னு சொல்லி நினைத்து ஓடுனேன், ஆனால் முடியவே இல்லை. அது தொடர்ந்து என்னை பிடிச்சிட்டே இருந்துச்சு. பாவம் விடாமல் துரத்தும். ஒருவேளை கொரோனா கூட விட்டுருங்க, ஆனால் பாவம் விடாமல் துரத்தும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபவரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை நம்ம தொடர்ந்து செய்திருக்கிறோமோனா மரணம். ஒருவேளை இப்படிப்பட்ட பாவியாய் மரணத்துக்கு தகுதியாக இருந்த என்னை மீட்டுக்கொள்ளும்படியாக அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். நான் பாவிகளாக இருக்கையில், நான் சத்துருக்களாக இருக்கையில், நான் பலனற்றிருக்கையில் என் மேல் அன்பு கூர்ந்தார். எப்படிப்பட்ட அன்பு? தன்னையே பலியாக ஒப்படைத்த அன்பு. தன்னையே பலியாக ஒப்படைத்த அன்பு. தன்னையே பான பலியாக கொடுத்த அன்பு. என்னிடத்துல எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், நீ எனக்கு செய்தேன்னு இதை செய்தேன்னா நான் உனக்கு இது தருவேன் அப்படின்ல, என்கிட்ட எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காகவே வாழ்ந்தார், மரித்தார், மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார், மீண்டுமாக வரப்போகிறார்.
அப்படியா சொல்கிறார், நம்ம எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர், நம்முடைய உணர்வுகளுக்கு உத்தரம் கொடுக்கக்கூடியவர், நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருதுக்குலையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லும்போது இப்படியா சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட தேவனை நான் அறிந்து கொள்ள என்ன செய்ய முடியும்? அவர் என்னோடு கூட உறவு வைத்துக் கொள்ளும்படியாக, என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக என்னுடைய இருதயமாகிய வாசக்கதவுலேருந்து தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு கூட உட்கார்ந்து போஜனம் செய்யும்படியாக, அவனோடு கூட எப்பொழுதும் சதா காலங்கள் வீற்றிருப்பேன்னு அப்படி சொல்கிறார். ஓகே, அவர் நம்முடைய இருதய வாசலும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தட்டிக்கிட்டு ஒருத்தரால் அதை உடைத்து கொண்டு வர வரவும் அவரால் முடியும், ஆனால் அவர் அப்படி செய்ய விரும்பலை. தொடர்ந்து ஜென்டிலாக தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம அவருக்கு இணைந்து வரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ரெண்டாவது நோடத்தை சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன், ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், அவரே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் நம்ம போக முடியாது. இயேசுவும் அல்ல, இயேசுவே, அவர் ஒருவர் மாத்திரமே நித்திய ஜீவனையும் பாவத்திலிருந்து விடுதலையும் தர முடியும். ஏன்னா அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் இத்தினால மீட்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவர் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம அழைக்கலாமா? அவற்றை நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கணும். அவருக்கு பிடிக்காத ஒன்று என்கிட்ட ஒன்று இருக்குது, பாவம், அந்த பாவத்தை அறிக்கிடலாம். ஆண்டவரே, நமக்கு விரோதமாக இந்த பாவங்களை செய்தேன், இந்த பொய்யை சொன்னேன், இந்த ஏமாத்தினேன், இந்த இச்சையான பாவங்களை பார்த்தேன், அந்தரங்கலத்தில் இந்த விதமான பாவங்களை நான் செய்தேன்னு சொல்லி அவர்கிட்ட அறிக்கையிடும்போது, நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் தள்ளிவிடுகிற தேவன். உன்னுடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாட்டக்கூடிய ஒரு தேவன். ஏன்னா அவர் கல்வாயில் சிந்தின ரத்தம் அவ்வளோ வலிமையுடையதாக இருக்கிறது. ஒரே மனிதனால் பாவம் எப்படி இந்த உலகத்தில் வந்ததோ, ஒரே மனிதனால் மீட்பையும் அவர் நமக்கு அளித்து விட்டார். அவர் மேலே நம்ம விசுவாசத்தை நம்பும்போது, ஆண்டவரே நீரே என்னுடைய தேவன், நீரே என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லி என் உள்ளத்தில் வாருன்னு சொல்லி அழைக்கும் போது, அன்பு கூர்ந்து முழு மனதோடு முழு பலத்தோடு அவரை அழைக்கும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் செய்கிறார், நம்மையும் மாற்றுகிறார். ஒரு காலத்தில் இப்படி பாவத்தோடு கூட சஞ்சரித்து பாவத்தோடு கூட விளையாடி ஓடிக்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றினார். மாற்றிருந்து மட்டும் என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலையும் அவர் மாற்றினார். என் மேல் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொன்னதுனால இந்த நாளிலும் உங்களோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பலவிதமான கடினமான சூழ்நிலையில் பிரச்சனைகளில் குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய உணர்வுகளுக்கு இயேசு கிறிஸ்துவால் ஒத்துடன் தட முடியும். இயேசு கிறிஸ்துவே வழி, இயேசு கிறிஸ்துவே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே ஜீவன், அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. அவரை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவே நீர் உள்ளத்தில் வாரும், என்னையும் உடைய பிள்ளையாக ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அவர் என் உள்ளத்தில் வருவது மட்டும் இல்லை, எனக்கு அப்பா பிதாவே அப்படிங்கிற ஒரு கூப்பிடத்தக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை தரார். அது மாத்திரம் இல்லை, நண்பன் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தரார். நம்ம புது சிருஷ்டியாக புதியவனாக என்னை மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைங்கிற ஒரு அதிக முத்திரையை கொடுக்கிறார். ஸோ எனக்கு என்னெல்லாம் அவர் தர ரெடியாக இருக்கிறாருன்னா, நான் அவரை உணர்ந்து கொள்ளும்போது, அறிந்து கொள்ளும்போது, அவரே வாரும்னு சொல்லி உள்ளத்தில் அழைக்கும் போது அவர் வந்து இந்த காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் நம்ம நேசிக்கிறார், அவர் நம்மளை படைத்தவர், நமக்காகவே அவரே பானபலியாக கொடுத்து விட்டார். இதற்கு மேலே ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும்? அவர் இந்த உலகத்தின் பாவங்களை சர்வலோகத்தின் பாவங்களை நீக்க வல்லமுடையவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரை நீங்கள் உள்ளத்தில் அழைப்பார்களானா தேவன் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னையும் உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் நம்முடைய உள்ளத்தில் வருகிறார். ஆண்டவரே, இந்த மாதிரி ஜெபம் பண்ண ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாரும், அவருடைய பாவங்களை மன்னியும், அவருடைய பிள்ளைகளாக மாற்றும் சாமி. அவருடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை ஆசீர்வதியும். இந்த மாதிரி காதங்களினுடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை ஊர்லையும் ஆட்கொண்டு நடத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கும் போது செய்ய வேண்டிய ஒரு மூன்று காரியங்களை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பைபிள், நீங்கள் பைபிளை டெய்லி ரெகுலராக படிங்க. படிக்கும்போது அந்த வேத வசனங்களின் மூலமாக தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார், பேசுவார்.
இரண்டாவதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது என்பது ஒரு மாயஜாலம் அல்ல. நான் உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறனோ அதே மாதிரி ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி பேச முடியும். ஜெபத்தின் மூலமாக நீர் உங்களுடைய தேவைகளை அவரிடத்து சொல்ல முடியும். அப்படி ஜெபிக்கும்போது எனக்கு மூன்று விதமான பதில்களை தருகிறார். எஸ், நோ, வெயிட். இல்லை, ஆம், காத்திரு. ஸோ இந்த மூன்று விதமான பதில் அவர் தருகிறார். ஸோ அவருக்காக நம்மளுக்கு மூன்று விதமான பதிலை பெற்றுக்கொள்வோம். இன்னொன்று, உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்துவ நண்பர்களோடு சகோதரர்களோடு நீங்கள் ஐத்துக் கொள்ளும்போது, ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்போது தொடர்ந்து இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும். கிறிஸ்துவுக்கு நற்சாட்சிகளாக மாற முடியும். தொடர்ந்து ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச்.